ராமநாதபுரம் மாவட்டம் திருவடி மிதியூர் கிராமத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் தனது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டத்தில் உள்ள திருவடி மிதியூர் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். உறவினர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுடன் 101 பானைகளில் பொங்கல் வைத்து அதனை சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் படையலிட்டு கொண்டாடப்பட்டது. விழாவில் உரியடித்தல், சிலம்பாட்டம், கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பொங்கல் விழாவில் பங்கேற்ற சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த குடும்பங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய், வேட்டி, சட்டை, சேலை, போர்வை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் மாவட்ட செயலாளர் ஆல்பர்ட் ராஜா, அமைப்பு செயலாளர் AKT வரதராஜன், மாநில மகளிரணி இணைச் செயலாளர் குளோரி ஜான் பிரிட்டோ, KPN சீனிவாசன், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் KPN சீனிவாசன், நாமக்கல் மாவட்ட தலைவர் முத்துராஜா, மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் ஞானசேகர், மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் அமலன் சவரிமுத்து, மாநில போராட்டக்குழு செயலாளர் எஸ் சிமியோன் சேவியர் ராஜ், மாநில மகளிரணி துணைச் செயலாளர் பி லீலாபாய், மாநில மகளிரணி துணைச் செயலாளர் கவிதா திருநாவுக்கரசு, மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர் லதா பிரேம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் JP நஞ்சப்பன், சேலம் புறநகர மாவட்ட பொறுப்பாளர் என் வெங்கடேசன், சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார், சேலம் புறநகர மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், தருமபுரி மாவட்ட துணை தலைவர் முனிரத்னம், ஆத்தூர் நகர செயலாளர் சரவணன் உள்ளிட்டோரும் பொங்கல் விழாவில் பங்கேற்றனர்.